ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வர சொன்னீங்களாமே. இந்த ஃபைல்ல என்ன இருக்கு தெரியுமா? உன்னை பத்தின சிபிஐ ரிப்போர்ட். நம்ம நாட்டோட மானத்தை கெடுத்த திருவல்ல. வெளிநாட்டுல இருந்து விமானம் வாங்கின விவகாரத்திலேயே மாட்டிக்க வேண்டிய நீ ஏதோ பைலக் தப்பிச்சிட்ட. அதுல தப்பிச்சதே பெரிய விஷயம். இந்த மாதிரி எப்பயுமே அதிர்ஷ்டம் உன்னை காப்பாத்த நினைக்காது. சிவில் ஏவியேஷன் மந்திரிக்கும் பயங்கரவாதிகளுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? யார் சொன்ன? இதோ படிச்சு பாரு. இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? உனக்கும் ஏதோ பயங்கரவாதிகள் கூட்டத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுறதா? இந்த காலத்துல யாரு யார சந்தேகப்படல தலைவரே. நம்ம நாட்டுல வெளிப்படையா இல்லைனாலும் உள்ள தெற்கு வடக்குங்கிற பிரிவினை இருக்குங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். தென் பகுதிக்குன்னு இருக்கிறதே நாம ரெண்டு மந்திரிகள் தான். நாமள கேவலப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி சிலர் கதைகள் எழுதி விடுவாங்க. வேண்டாம் வேண்டாம், உன் கூட்டத்துல என்ன சேர்க்காத. தெற்கு வடக்குங்கிற விஷயம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். இந்த ரிப்போர்ட் யாரோ கொடுத்தது இல்ல, என் கீழ இருக்கிற ஹோம் டிபார்ட்மெண்ட் மூலமா கிடைச்ச ரிப்போர்ட். எனக்கு கீழே கூட தான் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க கூட உங்களை பத்தி எது வேணாலும் எழுதலாம் இல்லையா? அதுக்காக இதெல்லாம் நம்பிடுறத. பேச்சு ஒண்ணு தவிர வேற எதுவும் உங்ககிட்ட கிடையாது. அதை வச்சுதான் நீ அரசியல்வாதியானே. தப்பித்தவரி எதிர்கட்சிக்காரங்க இந்த விஷயம் தெரிஞ்சு நாளைக்கு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நான் உன்னை காப்பாத்துவேன்னு மட்டும் நினைக்காத. பிரசிடென்ட் ஃபாரின் டூர் முடிஞ்சு திரும்பி வந்ததும் நான் இந்த ரிப்போர்ட்டை அவர்கிட்ட கொடுக்கத்தான் போறேன். அதனால ஏற்பட போற விளைவுகள் எதுவா இருந்தாலும் தாங்கிக்க தயாராயிருக்கும்.